உண்மையா சொன்னா குயில் கூட்டத்துல காக்கா போலதான் உட்கார்ந்திருந்தேன். நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை ஜலாலுத்தீன் ரூமி. ஜலாலுத்தீன் ரூமி இஸ்தான்புல்லிலே வாழ்ந்தவன். 6000 கன்னிகளை மஸ்னவி என்கின்ற ஆக்கத்தை நம் சமூகத்திற்கு தந்தவர். மேடையில் இருக்கின்றவர்களுக்கும் சேர்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. 7:30 கிளம்போது 7:25 போன் வரும். ஹலோ, என்ன விஷயங்க? பர்வீன் சுல்தானா? ஆமாங்க. நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். எப்படிங்க தலைவிரி கோலமா உட்கார்ந்துருக்கா திரௌபதி? ஆமா, உள்ள ஒருத்தன் ஆசையா வந்தான், அவன் பேர் அர்ஜுன. திரௌபதி நல்லா இருக்கியான்னு கேட்டான். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஜாகிரதையாக நான் பேசுகின்ற இந்த சொல்லை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா நத்தம் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லுவது மிக நுட்பமாக புரியும். இன்றைக்கு இருக்கின்றவர்களுக்குத்தான் புரியும். பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொன்னான், இந்த மேடையில் நான் வந்து உட்காருகின்ற பொழுது ஒரு விதமான மனப்பதட்டத்தோடு தான் அமர்ந்தேன். அதற்கான காரணத்தை எனக்கு முன்னால் இலக்கிய உரை ஆற்றிய இலக்கிய செல்வர் வழக்கறிஞர் எம்பி நாதன் அவர்கள் அதை குறிப்பிட்டு காட்டினார்கள். நாங்கள் தேசிய மாடலாக இருக்கிறோம், நீங்கள் திராவிட மாடலாக உட்கார்ந்திருக்கிறீர்கள், இது அனைத்தையும் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது என்கின்ற பொழுது என் பதட்டத்தை எப்படி எம்பி நாதன் அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று நான் ஒரு நிமிடம் நினைத்தேன். உண்மையா சொன்னா குயில் கூட்டத்துல காக்கா போலதான் உட்கார்ந்திருந்தேன். உடனடியாக மக்கள் செல்வர் ஐயா ஜிகே வாசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், இது திராவிட மாடலும் அல்ல, தேசிய மாடலும் அல்ல, தமிழ் மாடல், இது புலவர் மாடல் என்று சொல்லி எங்களையெல்லாம் அரவணைத்தார்கள். அந்த அரவணைக்கக்கூடிய அந்த பெருமகனார் இருக்கக்கூடிய மேடையில் இது என்னுடைய முதல் பேச்சாக என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நிரம்ப மரியாதை செய்யக்கூடிய ஐயா பெருந்தகை நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த மேடையை அலங்கரித்தபடி இருக்கிறார். ஐயா தனபாலன் அவர்கள் இருக்கிறார் மேடையில். நான் அரிமா சங்கங்களில் பார்த்து வியந்த பல ஆளுமைகள் மேடையிலும் இந்த அவையிலும் வீற்றிருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் உரையாற்றிய எம்பி நாதன் அவர்கள் தன்னுடைய உரையிலே திண்ணப்பன் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை முன்வைத்தார்கள். அரங்கமே அதை கேட்டுக்கொண்டிருந்தது. முதல் முதலில் உறுப்பு தானம் செய்தவன் திண்ணப்பன் தான். அதனால்தான் அவனை கண்ணப்பன் என்று அழைத்தார் சிவபெருமானார். கண்டானம் செய்யக்கூடிய முன்னோடியை நம்முடைய சிவ மரபிலே நாம் வைத்திருக்கிறோம். அந்த மரபை தொடர்ந்து வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டானம் அளிக்கக்கூடிய அந்த பரப்புரையை முழுமையாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாக இருக்கிறார். அவருக்கு மணிவிழா. நான் ஜி கே வாசன் அவர்களை யோசித்து பார்க்கிறேன். அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய அரசியலை அவருடைய வாழ்க்கையை பேசுவதற்கோ எனக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கிட்டியதில்லை. மாணவ பருவம் முதல் நான் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மிக மிக முக்கியமானவராக இருந்தவர் இருக்கின்றவர் ஐயா மூப்பனார் அவர்கள். காமராஜர் ஐயாவிற்கு பிறகு, கர்மவீரருக்கு பிறகு தமிழகத்திலிருந்து கிளம்பிய ஒற்றை குரல் ஒன்றிய அரசின் அரசியலை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் அது ஜி கே வாசன் ஐயா அவர்களுடைய தகப்பனார் மூப்பனார் ஐயா அவர்களுடைய குரலாகத்தான் இருந்திருக்கிறது. ஐயாவனுடைய வழிபற்றிக் கொண்டு இவர் அரசியலில் இப்பொழுது களமாடிக்கொண்டிருக்கிறார். நானும் யோசித்து பார்த்தேன், இது மணிவிழா தானே, இத்தனை பத்திரிகையாளர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? இது எங்கள் பேச்சை கேட்பதற்காகவோ, வெங்கடேசன் ஐயா அவர்களினுடைய மணிவிழாவை கொண்டாடுவதற்காகவோ அல்ல. ஜி கே வாசன் அவர்களுடைய நான் எப்படி அசைகிறது அதை வைத்துத்தான் சில அரசியல் தீர்மானங்கள் நிறைவேறப் போகிறது இந்த நாட்டில் என்பதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாடு என்பதற்கு சாட்சித்தான் இத்தனை பத்திரிகையாளர்கள் இந்த கூட்டத்தில் கூடியிருப்பது. இதற்கு நான் வாசன் அவர்களுக்கு
மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையெல்லாம் அவர் பக்கத்தில் வைத்திருக்கிறார், தூரத்தில் இருந்து பார்த்தால் தெரியாது, மிகச் சிறப்பானவர்களை பக்கத்தில் வைத்திருக்கிறார், களமாடுகின்றவர்களை பக்கத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்து எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் எம்பி நாதன் அவர்களுடைய பேச்சை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய இளமை காலத்திலிருந்து ஜாம்பவான்களாக நான் கேட்டு வியந்த மிகப்பெரிய பேச்சாளர்கள், அந்த பேச்சாளர்களுடைய வரிசையில் தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்களுக்கு பிறகு, தமிழறிவு மணியனுக்கு பிறகு, காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கத்தில் முளைத்து வருகின்ற ஒரு அற்புதமான பேச்சாளராக, அற்புதமான இலக்கிய செல்வராக எம்பி நாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை ஜி கே வாசன் ஐயா அவர்கள் கரம் பிடித்து கையில் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பதும், வெங்கடேஷ் போன்றவர்களை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருப்பதும் அவருடைய தலைமைத்துவத்திற்கு சாட்சி. என்னை அவர் கவர்ந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அரசில் அமைச்சராக செயல்பட்டவர், ஆனால் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் மத்தியிலே அமைச்சராக இருந்தால் ஏதேனும் ஒரு சிறிய சலசலப்பிற்காவது தன்னுடைய பெயரை விட்டுவிட்டு வருவார்கள். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாலும் ஒரு சிறிய ஊழலிலோ ஒரு சிறிய சலசலப்பிற்கோ தன்னுடைய பெயரை அடகு வைக்காமல் அதே தூய்மையோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக ஐயா ஜி கே வாசன் அவர்கள் திகழ்கிறார்கள். அவரை மக்கள் செல்வர் என்பது தகும். அவர் மக்கள் செல்வர், மக்கள் செல்வர் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில். வெங்கடேசன் அவர்களை வாழ்த்தி நான் பேசியாக வேண்டும். அவர் இணையரை தேடினேன், நான் காணோம், வீட்டிற்கு போய் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்று சொல்வார்கள். நீங்கள் இந்த சபையிலே ஏறுபோல் பீடு நடை போடுவதற்கு வீட்டிலே நீங்கள் விட்டுவிட்டு வந்த உங்கள் இளையர்தான் காரணம் என்பதனால் அவரையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து இந்த பொழுதிலே நான் உங்கள் இரண்டு பேரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய செய்தி, மக்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். நாம் சில விஷயங்களை காதிலே கேட்டு வைத்துக் கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. நான் இவர்களெல்லாம் பேசுகின்ற பொழுது இவர்கள் பேச்சை கடந்து உங்கள் அத்துணை பேரை தான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? பல பேர் பேச்சை கேட்கறதுக்காக வரல, நீங்கள் வந்த நோக்கம் வேறு. அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற நிலையிலே உங்களை அமர வைத்து இத்தகைய பேச்சை கேட்க வைக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை காதுகளில் கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமாக வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும். இதோ பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் ஏதேனும் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கு விஷயம் இருக்கத்தானே செய்யும். நான் ஒரு 5-10 நிமிடங்களில் என் பேச்சை முடிக்கிறேன். நீண்ட நாட்களாக எதற்காக பெரியவர்களை நாம் வாழ்த்த வேண்டும்? நான் தமிழ் படித்தவள், சாதாரணமாக சொல்வார்கள் வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்று. நான் இந்த சொல்லிலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவள். ஏனென்றால் வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போதும் என்று என் தமிழ் எனக்கு சொல்லித் தருகிறது. என் மனதால் இவர்களை நான் வாழ்த்துகிறேன். இப்படி யோசித்து பார்க்கிறேன், ஏன் பெரியவர்களை நாம் மரியாதை செய்ய வேண்டும்? பெரியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் விட்டு செல்லுகின்ற சில சொற்கள் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகின்றது. போகிற போக்கில் தான் சொல்லிவிட்டு போவார்கள், வயதானவர்களான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அந்த மூத்தோனின் சொல்லை நான் இந்த சபையிலே 2-3 சொற்களை மட்டும் வைத்துவிட்டு போகிறேன். வீட்டில் போய் யோசித்து பாருங்கள் நான் என்ன சொன்னேன் என்பது பிறகு புரிந்து போகும். ஏனென்றால் சில சொற்கள் அப்பொழுது புரியாது, போக போகத்தான் புரியும். விதைகள் போல, விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, விதைகள் முளைக்கும். முளைக்கின்ற சொற்களை சொல்லுகிறேன். நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை ஜலாலுத்தீன் ரூமி. ஜலாலுத்தீன் ரூமி இஸ்தான்புல்லிலே வாழ்ந்தவன். 6000 கன்னிகளை மஸ்னவி என்கின்ற ஆக்கத்தை நம் சமூகத்திற்கு தந்தவன். மொழிபெயர்த்து தமிழிலும் படித்தேன், அவன் எழுதிய அந்த பார்சியிலும் நான் அதை படித்தேன். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சில சிந்தனைகளை அவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன்,
மேடையில் இருக்கின்றவர்களுக்கும் சேர்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டே இரண்டு சொற்கள் தான் அவன் சொல்லுகிறான். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது யார் என்ன சொன்னால் என்ன? தமிழ் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? எப்பொருள் யார் யார் வாய் கற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றுதானே சொல்கிறது. யார் சொன்னால் என்ன? அவர்கள் அறிவுடன் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ரூமி சொல்கிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நாம் வீட்டில் போய் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக சொல்லுகிறான், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் தேடு. நீ பழி தேடுகிறாயா அது உன்னை தேடும். நீ களவு தேடுகிறாயா அது உன்னை தேடும். நீ மரணத்தை தேடுகிறாயா அது உன்னை தேடும். நீ புகழை தேடுகிறாயா அது உன்னை தேடும். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும் என்று சொல்லுகிறார் ரூமி. நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய பாட்டி சின்ன வயதிலே என்னை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு சில கதைகளை சொல்லி இருக்கிறார். அந்த கதைகளை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிக்குதேன்னா சோறு வந்துருச்சு. சோறு வந்தவுடனே நம்ம என்ன செய்வோம்? தண்ணி வந்துருச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது, கட்டில் வந்துருச்சு, யாராவது கை காலை பிடிச்சி விட்டா தேவதைகள் வந்துட்டாங்க, காலை பிடிச்சி அம்மைக்கிட்டே இருக்காங்க, தூங்கிட்டான் பாவி. முழிச்சு பார்க்குறான், பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் கட்டில் படுத்து கிடக்கான். எழுந்துருச்சு உட்காந்தான், அச்சோ நாய் நரி பேய் பிசாஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா, நாய் நரி பேய் பிசாஸ் வந்துருச்சு, ஐயோ என்னை சாப்பிட்டுருச்சுன்னா, சாப்பிட்டுருச்சு, கதை முடிஞ்சுது. பாட்டி இதை சொல்லிவிட்டு என்னிடத்தில் என் அம்மம்மா சொன்னாள், அவள் திருநெல்வேலிக்காரி. அவள் சொன்னாள், சுல்தானா அவன் நின்றிருந்தது கற்பக தரு என்கின்ற மரத்திற்கு கீழே. அவன் எதை நினைத்தாலும் அது அவனுக்கு தரும். நீ எந்த கற்பக தருவையையும் தேடி போகாதே. இந்த காலத்தில் கற்பக தரு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. உன் மனம்தான் உன் கற்பக தரு. நீ எதை நினைக்கிறாயோ அது உன் மனது உனக்கு தரும் என்று என் அம்மம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாள். இப்படி சொல்கிறேன், ரொம்ப ரஷ்ஷான ஒரு டைம்ங்க, சொல்லிட்டு நான் போறேன். ரொம்ப ரஷ்ஷான டைம், ராத்திரி 10:10 ட்ரெயின். ப்ரோக்ராம் முடிஞ்சது கோயம்புத்தூர்ல 9:30. போய் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா ஸ்டேஷனுக்கு ஓடி வரோம். 10 நிமிஷம்தான் இருக்கு, 10 மணிக்கு ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறோம். ஸ்டேஷன் 3வது பிளாட்ஃபாரத்துல நிக்குது வண்டி. மேலே படிக்கட்டு ஏறுறோம், 6 நிமிஷம் இருக்கு. எனக்கு B3, நான் நிற்கிறேன் S1. மொத்தம் 13 பெட்டி, அதுக்கப்புறமா 15 பெட்டி தாண்டி ஓடணும். ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் கூட சக பேச்சாளராக ஒருத்தர் வந்திருந்தார், திருப்பூர் கிருஷ்ணன் அவருக்கு பேர். ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது ஜோல்னா பையில் கையை போட்டுக்கிட்டே என்னமோ தேடினார். என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இவ்வளோதான், என்னுடைய வெயிட் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, நீ பெரிய பெட்டி வச்சுட்டு ஓடுறியே அதை பார்த்தேன்னார். அப்போவே எரிச்சலாக இருந்தது எனக்கு. நேராக போயிட்டு, பர்வீன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கேட்குறியான்னாரு. எப்போ எப்போ? டென்ஷனான நேரத்தில். சில பேர் காலையில் ஃபோன் பண்ணுவாங்க சார், கரெக்டாக 7:30 காலேஜ் சார் எனக்கு. 7:30 கிளம்பும்போது 7:25 ஃபோன் வரும். ஹலோ, என்ன விஷயங்க? பர்வீன் சுல்தானா? ஆமாங்க. நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எப்படிங்க? சில பேர் கடைசி நிமிஷத்தில் நம்ம டென்ஷன் பண்ணுவார்ல, அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லவா அப்படின்னாரு. நான் ஏறிடுறேன் உள்ள, அப்புறமா சொல். அது வரைக்கும்லாம் காத்திருக்க முடியாது, 6 நிமிஷம் இருக்குது, ஏறலாம். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை வந்து எல்லாவற்றிலும் சுலபமாக எல்லாம் கிடைத்து விடாது. ரொம்ப டென்ஷனாக இருப்போம்ல, அப்போ தான் கிடைக்கும். டென்ஷனாக இருக்கும்போது டென்ஷனை ஜீரோ லெவலில் பண்ணிங்கன்னா சொன்னது விஷயம் புரியும். கடைசி நிமிஷம் வரைக்குமே கிடைக்கல திரௌபதிக்கு, கடைசி வினாடி கிடைச்சிருச்சு. கடைசி வினாடி வரைக்கும் சீதைக்கு கிடைக்கல, கால் வச்சா நெருப்புல கிடைச்சிருச்சு. கடைசி நிமிடம் தான் தலையை வெட்டுறதுக்கு போறாங்க, கிடைக்கல, வெட்டன உடனே கிடைச்சிருச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அந்த நேரத்தில் விட்டேங்க.
ட்ரெயின் விட்டாலும் பரவாயில்ல, ஏதோ பெரியவர் ஏதோ சொல்றார். அந்த நேரத்தில் அவர் சொல்ல மாட்டார், நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்குறியாங்கிறாரு. வேகமாக ஓடிட்டு இருக்கிறேன்னு தெரியும், சைலண்ட் ஆயிட்டேன். இறைவன் ஏதோ விரும்புகிறான் என்னை, அதனால் காதுகளில் ஏதோ போட நினைக்கிறான், சொல்லுங்கண்ணா என்றேன். ஒரு டென்ட்டு இவ்வளோ சூப்பராக சொல்லலை, சுமாராக தான் சொன்னார்கள். சூப்பராக சொன்னாலாவது கேட்கலாங்க, சுமாராக சொன்னால் கேட்கவே முடியாது தெரியுமா, எங்கே வலிக்குதுன்னே தெரியாமல் வலிக்கும். மேட்ரு நல்லா இருக்கும், சொல்ற விஷயம் நல்லா இருக்கும், சொல்ற முறை நல்லா இல்லைன்னா கேட்கவே முடியாதுங்க. சில பேர் பேசினா உட்காரவே முடியாது, பார்த்துருக்கீங்களா, எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் வலிக்கும், எழுந்து கூட வெளில போக முடியாது. அவர் அப்படி பேசுறாரு, ஸ்லோவாக சிம்பிளாக பேசுறாரு, நான் கேட்டுக்கிட்டே. ஒரு டென்ட்டுங்க, அந்த டென்ட்ல தலைவிரி கோலமாக ஒருத்தி உட்காந்துருக்கா, யாருன்னு கேட்கிறாரு என்ன. நான் தலைவிரிக்க ஓடிக்கிட்டு இருக்கேன், யாரு நான் டென்ட்டில் உட்காந்துருக்கா, வெளியில் போரு, யாரு நான், திரௌபதி. சூப்பர் படித்த பிள்ளை, சூப்பர் பாராட்டு. அப்போதான் எஸ் மூணு வந்திருக்கு, எஸ் மூணு. டைம் இன்னும் 4 நிமிஷம், சொல்லிக்கிட்டே வராருங்க. அந்த 3 நிமிஷத்தில் என் தோழமைகளே, நான் பெற்ற அறிவை, நான் பெற்ற ஞானத்தை இதோ அப்படியே கடத்திட்டு போயிடுறேன், வாழ்க்கையில் முடிந்தால் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அந்த 3 நிமிடங்கள் என்னை இறைவன் நிறைய நேசித்திருக்கிறான். அதனால் அந்த வினாடியின் முன்னால் இருந்த பர்வீன் சுல்தானா வேறு, அந்த வினாடிக்கு பிறகு அந்த பர்வீன் சுல்தானா வேறு. ஏனென்றால் கற்றல் என்பது நிகழ்கின்ற பொழுது முன்னால் இருந்தது நாம் பின்னால் மாறி போகிறோமா இல்லையா? பெர்னாட்சா தான் சொல்லுவான், சில பேர் 40 வயசுல செத்து போயிடுறாங்க, புதைக்கிறதுக்கு தான் 60-70 வருஷம் ஆயிடுது. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொன்னேன். அந்த வினாடியில் வாழ வைத்த அந்த கருத்து. தலைவிரி கோலமா உட்கார்ந்துருக்கா திரௌபதி. ஆமா, உள்ள ஒருத்தன் ஆசையா வந்தான், அவன் பேர் அர்ஜுன. திரௌபதி நல்லா இருக்கியான்னு கேட்டான். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். போருக்கு போலியா? போனோம், உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா, சரி. கர்ணனை கொன்னலையே இன்னும்? கொல்றேன் திரௌபதி, நாளைக்கு கொல்றேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மன் உள்ள வந்துட்டார். தர்மனுக்கு தெரியாது அர்ஜுன உள்ள இருக்கான்னு. உள்ள வந்த உடனே பதட்டம் ஆயிட்டாரு, இவன் ஏண்டா இங்க நிக்கிறான்னு பதட்டம் ஆயிட்டு கேட்டாரு, டேய் என்னடா பண்றேன்னு. அவருக்கும் இதே கேள்வி இங்க இருக்குது, அவரை பார்த்து கேட்கணும்னு. நீங்கள் என்ன பண்ணுற, பெரியவரில் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கேட்கக்கூடாதுன்னு? கேட்கக்கூடாது. அவன் சொன்னான், போ, சங்கு ஊதிட்டாங்க, போ. போயிட்டே இருக்கும்போது நிறுத்துறான், நில்லு. என்னன்னா, கர்ணனை கொன்னியா? நாளைக்கு கொல்றேன்னு சொன்னேன்னா. பாருங்க கவனம், சொல்லக்கூடாத ஒரு சொல்லை சொன்னான் தர்மன். நாளைக்கு கொல்றியா? நாளைக்கு உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? அப்படி கேட்டான். ஆக்சுவலா அப்படி கேட்க கூடாது, ஏன்னா தன் காண்டிபத்தை யாரேனும் குறை பேசினால் அவர்களை கொலை செய்வதாக துரோணாச்சாரியார் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். விஷயம் முடிஞ்சுது, கொலை பண்ணணும். ஓன்னு அழுறா திரௌபதி, விஷயம் தெரிஞ்சு போச்சு, தப்பு நடந்து போச்சு. ஐயோ என்னன்னா, தப்பா காண்டிபத்தை குறைத்து பேசி விட்டீர்களே, இனி நான் என்ன செய்வேன், இல்லைன்னா நான் ஜீவ சமாதி ஆக, அக்னி சமாதி ஆகணும், இல்லைன்னா உன்னை கொல்லணும், நான் என்ன பண்றதுன்னு கதறான். ஓன்னு அழுறா திரௌபதி. திரௌபதி அழுதா யார் வருவா? வந்துட்டார் கிருஷ்ணன், வந்துட்டார். ஏன் கண்ணம்மா அழுற, என்னாச்சு, உன்னை யார் என்ன பண்ணான்னு கேட்டு உள்ள வந்துட்டான். இந்த மாதிரி நடந்துருச்சு கிருஷ்ணா. அப்படியா, ஒன்னும் இல்லை, இங்க வா அர்ஜுனா, இங்க வா. என்ன சொன்னா? காண்டிபத்தை குறைச்சி சொன்னான் தானே? ஆமா, கொன்னுடு. ஐயோ எப்படி கொன்னுலதான், சாஸ்திரப்படி கொல்றதுரா, சாஸ்திரப்படி எப்படி கொல்றது? உன்னை விட அவன் பெரியவன் தானே. கவனம் குழந்தைகளே, இளைஞர்களே, கவனம். அவன் உன்னை விட பெரியவன் தானே? ஆமா. அவனுக்கு முன்னால அவனை எதிர்த்து ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசு. அவரு என்கிட்ட சொன்ன கெட்ட வார்த்தை, நீ வா போ. யாரு? திருப்பூர் கிருஷ்ணன். நான் நினச்சி பார்த்தேன், அவன் எவ்வளோ கெட்ட வார்த்தை வச்சுருப்பான் அர்ஜுனை, எல்லாத்தையும் வச்சு திட்டினான் தர்மனை. இப்போ கொலை செய்த பாவம் வந்து சேர்ந்தது, விஷயம் முடிஞ்சது தானே. திரும்பி போகும்போது கிருஷ்ணன் பிடிச்சான் அர்ஜுனனை. ஏய் அர்ஜுனா நில்லு, போகாத. ஏன் என்ன இவர் இவ்வளோ பெரிய பாவத்தை படுத்தி அப்படியே போயிடலாமா? நீ என்ன செய்யறது, பெரியவங்களை கொலை பண்ணியிருக்க, அதுக்கு
சாஸ்திரப்படி ஒரு குற்ற தண்டனை உண்டு. என்ன? தற்கொலை பண்ணிக்கோ. தற்கொலை பண்ணிக்கிறதா? அவ கிடந்த அழுவுறா திரௌபதி. எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது? ஏய், சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கடா. அரசியல் களத்தில் களமாடுகின்றவர்கள், ஜாகிரதையாக நான் பேசுகின்ற இந்த சொல்லை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா நத்தம் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லுவது மிக நுட்பமாக புரியும். இன்றைக்கு இருக்கின்றவர்களுக்குத்தான் புரியும். பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தற்கொலை பண்ணிக்கடா. எப்படிடா தற்கொலை பண்ணிக்கிறது? நான் ஒன்றும் இல்லை. நான் யார்ரா? நீ சாமி. சாமினா பவர்ஃபுல், என்ன வேணாலும் பண்ணுவனா? என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, என் முன்னால் நீ உன்னையே புகழ்ந்து பேசிக்கோ. நான் இந்திரனாக்கோ, நான் சந்திரனாக்கோ, நான் ஆளும் தெரிஞ்ச வல்லவனாக்கோ எல்லாம் பேசுனான். தற்கொலை செய்த பாவம் வந்து சேர்ந்தது எனக்கு. இது மகாபாரதத்தில் நடந்ததா இல்லையா என்றெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இரண்டு அறங்கள் வந்து சேர்ந்த இடம் நம்மை விட பெரியவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட பெரியவர்களுக்கு முன்னால் தற்பெருமை பேசிக்கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்கின்ற இரண்டு அறங்களை எனக்கு சொல்லி தருகிறது மகாபாரதம். இதையே செய்தியாக சொல்லி அந்த பெரியவர் நமக்கு முன்னால் நிற்கிறார். அவரை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் அனுபவத்திலும் அரசியலிலும் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஐயா வாசன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுடைய வழியில் நடந்து நல்ல காரியங்கள், நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டும். அதற்கான அத்தனை ஆளுமைகளை அவர்களும் பெற வேண்டும் என்கின்ற என் தமிழால் அவர்களை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.